காசோலை மோசடி வழக்கில் திமுக மாநில மகளிர் அணி தலைவியும் முன்னாள் எம்எல்ஏவுமான காஞ்சனா கமலநாதனுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து கிருஷ்ணகிரி குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. காஞ்சனா கமலநாதன் கடந்த 2016 ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த தேவி என்பவருக்கு 24 லட்சம் ரூபாய்க்கான காசோலை கொடுத்துள்ளார். ஆனால் வங்கியில் பணம் இல்லை என்று காசோலை திரும்பியது. இதனையடுத்து கிருஷ்ணகிரி நீதிமன்றத்தில் 2016 ஆம் ஆண்டு காஞ்சனா கமலநாதன் மீது தேவி வழக்கு தொடர்ந்தார். கடந்த 3 ஆண்டுகளாக கிருஷ்ணகிரி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடந்து வந்த இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதில் செக் மோசடியில் ஈடுபட்டதாக காஞ்சனா கமலநாதனுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுடன் மனுதாரர் 24 லட்சம் ரூபாய் பணத்தை உடனடியாக திருப்பி வழங்க வேண்டும் என்றும் தீர்ப்பளிக்கப்பட்டது. காஞ்சனா கமலநாதன் ஏற்கனவே செக் மோசடி வழக்கில் தண்டனை பெற்றுள்ள நிலையில் தற்போது மீண்டும் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.